சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் மக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இத சுடு தண்ணில வந்து salt போட்டு oil போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதி பெல் பெப்பர், கருவேப்பிலை, அஞ்சாறு பல்லு பூண்டு, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பாதி கேரட் துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆனியன் லீஃப், கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ சாஸ், ஆயில், சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில அரை டேபிள் ஸ்பூன் சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த மக்ரோனி பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டா இருக்கிற முடியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பழம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து கொஞ்ச நாள் வதக்கிக்கலாம். பெல் பெப்பரையும் சேர்த்துக்கலாம். இதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாயத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இது கொஞ்ச நாளை நல்லா தக்காளி வெந்து வதங்குற முடியும் வதங்கட்டும். இதோட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை மக்ரோனி பாஸ்தாவையும் வெளியே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப இதுல வச்சுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, ஆனியன் லீஃப் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரி விட்டுலாம். ஈஸியாக செய்யக்கூடிய மக்ரோனி பாஸ்தா தயாராயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய மக்ரோனி பாஸ்தா ரெடியாக இருக்கு. நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க. சீதா சமையல் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.